அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். டுடே கிளாஸ் ரொம்ப நான் அருமையாக இருந்ததுங்க சார். என்னோட வேதனைக்கும் வலிக்கும் தகுந்த பதில் கொடுத்தீங்க சார். கோவத்தினால என்ன ஒரு நம்மளா இருக்க முடியாது அப்படிங்கறத கரெக்டா சொன்னீங்க சார். புக்தரோட எக்ஸாம்பிள் ரொம்பவே அருமையா இருந்ததுங்க சார். புக்தருக்கே அந்த இன்சல்ட் நடந்துச்சுன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை சார். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையே இவ்வளோ நாள் இழந்திருக்கும் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் இன்னைக்கு. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு செயலும் நான் செய்யும் போது விழிப்புணர்வோட செயல்படுறேன். எந்த எண்ணம் எனக்கு தோணும் போதும் இது செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற பகுத்தறிஞ்சு நான் செய்யறதுக்கு எனக்கு முடியுது சார். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செயலும் கவனிக்க சொன்னீங்க. எண்ணங்கள் வரும்போது வரட்டும், அதை தவிர்க்க வேண்டாம், அது செய்யணுமா செய்ய வேண்டாம்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ண சொன்னீங்க. அது அந்த மாதிரி தான் சார் இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி செய்யும்போது இப்போ நம்ம எனக்கே ஒரு புரிதல் ஏற்படுது எனக்குள்ள. அது மாதிரி குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், கணவர் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதும் எனக்கு புரியுது சார். எண்ணங்கள் வரும்போது அதை கவனிக்க தோணுது சார் எனக்கு. குருவை சரணம். காலையில எந்திரிச்சா வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதான். நிச்சயமாக காலையில எந்திரிச்சதால பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது. மாறினவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க கொடுத்த வீடியோ ஃபீட்பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் மாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதே லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதே ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் மாற்றிக்கணும். நம்ம இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம். எப்படி சார் அது கிடைக்கும்? நீங்கள் நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு சொல்லி ஓடுறீங்க. வேணும்னு சொல்லி ஓடின உடனே நான் ஓடின ஒரு நாளில் ரெண்டு நாளில் அல்லது ஒரு மாதத்தில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க, அது எதுவும் புத்தம் கிடையாது. பட் அப்படி கிடச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ ஒன்று இருக்கான்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ எப்போ ஒன்றுத்தோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படின்னா எது உங்களுக்கு கிடைக்காம இருந்து கிடைக்குதோ அதுக்கு தான் ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கோல்டு எடுத்துங்க. ஏன் கோல்டோட மதிப்பு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் எடுக்கிறான். ஓ, நீங்கள் எல்லா ஆபரணங்களும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் அவ்வளோ விலை மதிப்பு அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அது கிடைக்காம இருந்து கிடைக்கக்கூடிய பொருள், அது அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ கோல்டு நீங்கள் அப்படி கையில் காமிச்சிங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. அது கஷ்டப்பட்டு எடுக்கிறான், அது அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்ன்றனால தான் அதோட மதிப்பு அவ்வளோ ஜாஸ்தி. இப்போது ஐஃபோன் எடுத்துக்கோங்க, ஆப்பிள் ஐஃபோன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸு இன்னொரு மொபைல் ஃபோனில் நான் அப்படியே தரேன். பட் இந்த ஆப்பிள் ஐஃபோனோட காஸ்ட் ஒரு 1 lakh 2 lakh அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் நான் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு ஒரு 20,000. பட் இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ நான் அப்படியே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எதை பை பண்ணுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எதை பை பண்ணுவீங்க? ஆப்பிள் ஐஃபோனை மட்டும்தான் நீங்கள் பை பண்ணுவீங்க. அதே ஃபியூச்சர்ஸை கொடுக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் பை பண்ண மாட்டீங்க. என்ன காரணம் அப்படின்னா இது 2 lakhs கொடுத்து வாங்கக்கூடிய மதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். இது வெறும் 20,000. அப்போது என்னென்னா 2 lakhs போது உங்களுக்கு பெருசாக சூப்பராக இருக்கும். மொபைல் ஃபோன் செம்மையாக இருக்கும், இதில் தான் எல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன் இப்போ ரீச் ஆயிடுச்சுன்னு வைங்களா, 20,000 ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி ஒருத்தன் கொடுக்குறான்டான்னு உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? இதை வாங்க மாட்டீங்க. 20,000 நினச்சிருவாங்க, சீப்பாக நினச்சிருவாங்கன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். ஏன் அந்த சிந்தனை வருது அப்படின்னா 2 lakhs கொடுத்து வாங்கினா அதோட நம்ம வேலை செய்யக்கூடிய நேரம் என்பது ஜாஸ்தி. அந்த வேலை செய்த ஜாஸ்தி அந்த நேரம் ஜாஸ்தின்றனால அதில் இருந்து வந்த பணம் அவங்க அவ்வளோ உழைப்பு போட்டு வாங்கியிருக்காங்க போது அதோட எஃபோர்ட் அவங்களுக்கு தெரியும், அதோட வேல்யூ தெரியும் மற்றவங்களுக்கு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணி தான் அந்த மொபைல் ஃபோனை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வரணுன்றக்காக தான் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனையும் வாங்குறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதே ஃபியூச்சர்ஸில் கொடுத்த இந்த மொபைல் ஃபோனை உங்களால் வாங்கிட்டு போக முடியும். இப்போ பிளாட்டினமுக்கும் சில்வருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஏன் பிளாட்டினம் பெருசாக சேல் ஆக மாட்டேங்குது? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். கோல்டு வேணால் வாங்குவானே தவிர பிளாட்டினம் வாங்க மாட்டான். ஆனால் பிளாட்டினம் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் பிளாட்டினமுக்கும் இப்போ நீங்கள் பிளாட்டினம் போட்டிருக்கீங்கன்னா அது சில்வர் மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னன்னா நம்ம போட்டுக்கிறதுல சந்தோஷம் கிடையாது, மற்றவங்க அதை பார்த்து ஓகே சூப்பராக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வச்சுருக்கக்கூடிய இவ்வளோ அமௌண்ட் செலவழித்து அந்த விஷயத்தை வாங்கியிருக்கான்னு சொல்லி அவன் அங்கீகரிக்கிறான்ல, அதுதான் நம்மளோட ஒரு சக்ஸஸாகவே நம்ம பார்க்குறோம். அப்போ பிளாட்டினம் அவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் வாங்கி போகிறதுல சந்தோஷம் எதில் இருக்குது அப்படின்னா கோல்டில் தான் இருக்குது. ஏன்னா கோல்டுனா பெரிய விஷயம் தெரியும். அப்போ எது எதுக்கெல்லாம் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எது ரொம்ப வேல்யூ கொடுத்து வாங்குறீங்களோ எது கஷ்டப்பட்டு கிடைக்குமோ அதுக்கு தான் ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கு தான் மதிப்பும் ஜாஸ்தி. இப்போது பிஎம்டபிள்யூ காரு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு இதெல்லாம் ஏன் பெருசாக தெரியுது அப்படின்னா அதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்போ மதிப்பு ரொம்ப ஜாஸ்தினும் போது சாதாரண ஒரு ஆள்னால வாங்க முடியாதுன்னு தெரியும். அப்போ எவ்வளோ எஃபோர்ட் அவன் போட்டிருப்பான், அதுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான், அவன் அதுக்காக எவ்வளோ உழைச்சிருப்பான், எவ்வளோ அமௌண்ட் அதில் கொண்டு போய் கொட்டியிருப்பான்னு இன்னொருத்தனால புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிஞ்சுக்க முடியுன்றதுனால தான் நீங்கள் இந்த காஸ்ட்லியான காரியம் வாங்குறீங்க.
அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு மதிப்பு இல்லை தானே. இப்போ நார்மலாக எல்லாருமே வாங்கக்கூடிய காரை பெருசாக நம்ம பார்க்குறது இல்லை. இதே ஒரு காஸ்ட்லியான கார் போகுதுன்னா நம்ம ரொம்ப பெருசாக பார்க்குறோம். என்ன காரணம்னா, ஈஸியாக வரலை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதே தான் உங்களோட வாழ்க்கையிலையும், ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. அதுக்காக நான் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் நான் ஒரு குத்தமே சொல்லலை. இப்போ எனக்கு நான் ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேங்க, உடனே வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சா, தப்பா? அப்படி கிடையாது, தப்பு கிடையாது. உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கலையா, அதோட மதிப்பு இன்னும் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். இப்போது ஒருத்தனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பல பேர் வந்து சொல்லி கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானமும் அவங்களுக்கு உண்டு. இப்போது ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்த உடனே சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட யூஜி பிஜி முடிச்சு அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு விஷயத்த முடிச்சுட்டு தானே அவங்க ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ இல்லை பெரிய பெரிய ஐஏஎஸ் படிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ போய் எடுக்கிறாங்க. ஏன் இது அவங்களுக்கு வேல்யூவாக இருக்குது அப்படின்னா, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது இம்மிடியேட்டாக வரல. இப்போ 10th படித்தவனுக்கு ஏன் கம்மியான சேலரி, 12th படித்தவனுக்கு ஒரு சேலரி, அதே மாதிரி காலேஜ் முடித்தவன் யூஜி முடித்தவனுக்கு ஒரு சேலரி, பிஜி முடித்தவனுக்கு ஒரு சேலரி, பிஹெச்டி முடித்தவனுக்கு ஒரு சேலரி, அதை தாண்டி படித்தவனுக்கு ஒரு சேலரி, ஏன் இப்போ யூபிஎஸ்சி படித்தா ஒரு சேலரி, ஏன் இது இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, அவனோட நேரம் காலம் இருக்குல்ல, அவன் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அப்போது எப்படி கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் சீக்கிரமாக கிடைக்குது அப்படின்னா, ஈஸியாக கிடச்சிட்டுனா அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்போ உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை அடையிறீங்க அப்படின்னா அதோட மதிப்பு விலை மதிக்க முடியாதது. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியாக வரலையா, உடனே குயிக்காக கிடைக்கலையா, அப்போ நீங்கள் அதை நினச்சி வருத்த பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் பெறக்கூடிய ஒரு பொருளோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு காலங்களையும் நீங்கள் தாண்டும் போது அதோட மதிப்புன்றது ஜாஸ்தியாகிட்டே போகும். அதில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒரு வருஷத்தில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெளியேறவங்களுக்கும் அதே ஒரு விஷயத்தை ஒரு 10 எழுதி பாஸ் பண்ணிட்டு வெளியேறவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் இவன் ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், அப்படியே வெளியே வந்திருப்பான். ஆனால் இவன் 10 படித்தான்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அப்போது எந்தெந்த 1st முடித்தவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்படிலாம் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இந்த 10 முடித்தான் தெரியுமா, அவன் என்னென்னலாம் சொல்ல முடியும்னா, எது இதுலலாம் நீங்கள் போனால் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க, எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனால் சொல்ல முடியும். ரெண்டு பேருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். 1 முடித்தவனால இந்த விஷயத்த சொல்ல முடியுது, 10 கழித்து முடித்தவனால இதை படிக்காத, இதை படி, இப்படி போனினா நீ லாக் ஆகிடுவே, இதை தான் நீ பண்ணணும், இந்த இடத்துல இந்த இந்த சப்ஜெக்ட் எடு, இந்த இடத்துல இதை பண்ணு, இந்த இடத்துல நீ இப்படி தான் எழுதணும், இந்த இடத்துல நீ இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், இப்படின்ற எல்லா விஷயத்தையும் யாருனால சொல்ல முடியும் அப்படின்னா, எவன் அனுபவத்தில் உள்ளே இருந்திருக்கிறானோ அவனால தான் சொல்ல முடியும். அப்போ எப்படி நம்ம வந்து ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயத்தை வந்து மட்டமாகவும் இல்லை ஈஸியாக கிடைக்காத ஒரு விஷயத்தை மட்டமாகவும் நம்ம பேச முடியும்? ஈஸியாக கிடச்சிச்சுன்னா சந்தோஷம், ஈஸியாக கிடைக்கலையா அதுக்கு அவ்வளோ வேல்யூ உண்டுன்றேன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டாக இருக்கட்டும், பிளாட்டினமாக இருக்கட்டும், காஸ்ட்லியான காராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஏன் இவ்வளோ மதிப்பு இருக்குன்னா அது ஈஸியாக வரலை. அப்போ ஈஸியாக வந்துருச்சுன்னா தப்பும் இல்லை, அதுக்காக ஈஸியாக வரலைன்றதுக்காக நீங்கள் நினச்சி வருத்தமும் பட வேண்டியதில்லை. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி ஓடிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் அமையலையா, அப்போ இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய காஸ்ட்லியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அதனால் அதை நினச்சி நீங்கள் துவண்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும், மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகும். நீங்கள் அந்த இவ்வளோ வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ விஷயத்தை வேணால் பல பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அது உங்களுக்கு பல விஷயங்களை டீச் பண்ணும். அதனால் எதையும் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கிறது சந்தோஷம், ஆனால் ஈஸியாக கிடைக்கலனாலும் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம், பொக்கிஷம் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்றதை மட்டும் புரிஞ்சுங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.